எங்களோட கேள்விகள் பதில் சொல்லிட்டு உங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கலாம். ஐ வெல்கம் டைரக்டர் சங்கர் ஆன் ஸ்டேஜ். இன்னொரு வாடி நல்லா கை தட்டலாம். முன்னாடி இருக்கிற டிவி வேலை செய்யலைன்றதுனால தான் நாங்கள் இங்கே வர சொன்னோம். பின்னாடி பெரிய ஸ்க்ரீனில் முக்கியமான மனிதர்கள் சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. லெட்ஸ் கோ. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஐ திங்க் த அட்மாஸ்பியர் தேர் மஸ்ட் பி எலக்ட்ரிஃபைங் வித் த ட்ரெய்லர் ஆஃப் 2.0 கமிங் இன் கமிங் அவுட். ஐ மை செல்ஃப் ஆம் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் த ட்ரெய்லர். And I don't think I need to wish, I need to give any best wishes, because I'm absolutely sure that the trailer is going to rock. My question is to Shankar sir. Sir, how do you handle the pressure of directing India's biggest film? The number is mind boggling. We don't know the exact figure what it is. We are hearing it is around 500 crores. So how difficult is the pressure, how difficult it is to handle the pressure of such a big budgeted film, or is handling the expectations of Rajini sir's fans after Indiran not 2.0 is carrying a humongous expectation, maybe bigger than the budget itself. So which is more difficult for you to handle, which pressure is more difficult for you to handle? இந்தியாவில் ஒன் ஆஃப் த முக்கியமான டைரக்டர், அவர் எடுத்த படமே அவ்வளோ பெரிய படம், அவரே இந்தியாவோட பெரிய படம், மிகப்பெரும் படத்தை எடுக்கிற சங்கர் சார், எப்படி இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கார். உங்கள் பதில் சார் அவருக்கு. I am a big fan of you, Rajamouli sir. You are the pride of Indian cinema. I am so happy that you are taking a part in this 2.0 event. The only way to handle pressure is working more. I analyze each and every facts of the movie, and I put a lot of efforts to see that everything is right. Expectation பற்றி சொல்லும்போது 2.0 வந்து ரஜினி சாரை வந்து வசியாக பார்க்க போகிறோம், சிட்டியாக பார்க்க போகிறோம், 2.0 பார்க்க போகிறோம், அப்புறம் ஜெயிண்ட் சிட்டியாக பார்க்க போகிறோம், இன்னும் சில சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அடுத்த க்வெஸ்சன், கன்னட உலகத்தோட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட. என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். Congratulations for the entire team of 2.0, Laika Production, Subhash and Karna, the crew, Shankar sir, A.R. Rahman sir, Rajini sir, Akshay Kumar and M.B. Jackson. Ena ellarum wait pannirukkom 2.0 film ku, adhe maari naanum wait pannirukken, na kuda or periya fan Shankar sir, Rajini sir padam 100% naanga kuda adhula vandha fan, idhula naanga kuda or member nu sonna தப்பாகும். ஏன்னா எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், அண்ட் வி ஹவ் பீன் சீயிங் ஹிம் க்ளோஸ்லி. அண்ட் ரஜினி சார் என்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 வருஷம் இருக்கும்போதுலேருந்து பார்த்துருக்காரு அவர். அதனால் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரஜினி சார் ஃபேமிலி அண்ட் அவர் ஃபேமிலி. வெல்கம் டு அக்ஷய் குமார், ஃபஸ்ட் டைம் இஸ் டே வித் தமிழ். வெல்கம் சார், ஆல் தி பெஸ்ட். அண்ட் வி ஹவ் பீன் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆல்சோ. சங்கர் சார், எப்படி இந்த மாதிரி தாட்ஸ் வருது? ஹவு யூ கெட் திஸ் டைப் ஆஃப் தாட்ஸ்? ஹிந்தியில் ஒரு சேர்ந்து இருக்கு, ஹட்கே லேங்கே சொல்லுங்க, ஹட்கே கமிங் அவுட் ஆஃப் இட் ஐ டேக் அ ஃபில் லைக் தட். ஹவு டு கெட் ஐடியா லைக் தட்? அண்ட் டைட்டில்ஸ் வைக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஆனால் அந்த இதுக்கு இன்னமும் ஒரு ஐ திங்க் யூ கெட் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைன் ஃபார் தட். அந்த டைட்டிலுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப ஆக்டாக இருக்கும். ஹவு டு கெட் திஸ் டைப் ஆஃப் ஐடியாஸ் ஃப்ரம் திஸ்?
And one more thing, sir, romba aasa nadikala. Even I want to work with you, sir. I love to work with you. I think my dream will be successful. And all the best. Let it rock. Airman, sir. Good luck, sir. சார், பேசிக்காக எங்கே இந்த ஐடியா எடுக்கிறீங்க? உங்களுக்கு எங்கே தாட் வருது? எங்கே நீங்கள் வந்து இருக்கும்போது ஆஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? டைட்டில் எங்கேருந்து பிடிக்கிறீங்கன்னு ரெண்டு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சரு. இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. மேலேருந்து வருதா, இல்லை காற்றுலேருந்து வருதா, இல்லை ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ மைண்டில் இருக்கிறதுனால வருதா எனக்கு தெரியல. டைட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கதை எழுதும் போதே அதை பற்றி யோசிக்கும் போதே சரியான டைட்டில் வந்து விழுந்துடும். அப்படியும் வரலன்னா அது எவ்வளோ அனலைஸ் பண்ண முடியுமோ, எந்த டைட்டில் ரொம்ப சரியாக இருக்குமோ அப்படி யோசித்து யோசித்து வைக்கிறது தான் எல்லா டைட்டிலும். 2.0 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டெக்னாலஜியில் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அதை வந்து வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்திரன் பார்ட் 2ன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படன்றனாலும் ரொபாட் பற்றின படன்றனாலையும் இதை வந்து 2.0 அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப யூனிவர்சலாக இருக்குது எல்லா லாங்குவேஜுக்கும், ஈவன் இங்கிலீஷ். எந்த மொழியாக இருந்தாலும் 2.1 போய் ஈஸியாக ரீச் ஆகும், எல்லாருக்கும் புரியுன்றதுனால டைட்டில் வச்சேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துட்டு, கன்னட சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு என் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஹம்பிளாக கேட்டது வந்து அது எனக்கு கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ வெரி மச் சார். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களோட படம் பண்ணுவேன். சார், செலிபிரிட்டிஸோட கேள்வி முடிஞ்சது. மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஆஸ்க் 2.0ல, ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில். முதல் கேள்வி, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, எப்போவுமே டைரக்டர் சங்கர் ஒரு படம் இந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணி இந்த டைமில் முடிப்பார், இந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஊரே வந்து திருவிழா மாதிரி பார்க்கும். ஆனால் 2.0ல லாஸ்ட் 1 இயராகவே இப்போ வர ரிலீஸ் ஆக போகுது, அப்போ ரிலீஸ் ஆக போகுது, டீசர் வரப்போகுது, ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு இந்த VFX கிராஃபிக்ஸ்லாம் இவ்வளோ வேலைகள் எடுத்துக்கிட்டது, இவ்வளோ மாதிரி டேஸ் சேஞ்ச் ஆச்சு. இந்த எல்லா ப்ரெஷரையும் தாண்டி வாட் கீப்ஸ் யூ கோயிங்? எது உங்களை மோட்டிவேட் பண்ணிச்சு? என்ன அவ்வளோ பெரிய படமாக 2.0? இதுதான் உங்களோட கேள்வி. என்ன மோட்டிவேட் பண்ணது? ஆடியன்ஸ் தான். அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களை வந்து இந்த படத்தில் ஒரு சேலஞ்சாக பார்க்க வச்சதுன்னு அதில் இன்னொரு கேள்வி சார். அதாவது வழக்கமாக சங்கர் படம் அப்படின்னாலே அது எப்படிப்பட்ட படம்னு தெரியும், எல்லாருமே வந்து அப்படி வியந்து பார்க்குற ஒரு படமாக, அதையும் தாண்டி சங்கருக்கே சேலஞ்சிங்காக இருந்த விஷயங்கள் என்ன இந்த படத்தில்? VFX தான் பயங்கர சேலஞ்சு, ஆக்ஷனும் பயங்கர சேலஞ்சாக இருந்தது. ஓகே, எல்லாம் ஆன்சர் இன் ஒன் வேர்ட் மோடில் வந்திருக்கீங்க நீங்கள். இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஃபிஃப்த் ஃபோர்ஸ்? ஃபிஃப்த் ஃபோர்ஸ்னா என்ன? 2.0 ஏற்கனவே இருக்கிற எந்திரனோட கண்டினியூட்டியா அப்படின்றது. மொத்தம் நமக்கு வந்து 4 ஃபோர்ஸ் தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர், ஸ்ட்ராங் நியூக்ளியர். ஃபிஃப்த் ஃபோர்ஸ் என்னன்றது சயின்டிஸ்ட்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அது எப்படி இருக்கும், அது எப்படி மெஷர் பண்ணுறது, அது என்ன பண்ணும் யாருக்கும் தெரியாது. இன்னும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ஃபிஃப்த் ஃபோர்ஸ். எனக்கு திடீர்னு ஃபிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்ததாக ஒரே ஃபைனல் க்வெஸ்சன், இப்போ இது சம்மந்தம் இல்லாத கேள்வி, ஆனால் மக்கள் கேட்டிருக்காங்க, 3.0 வருமா? 3.0 சின்ன சின்ன ஐடியாஸ் மைண்டில் இருக்குது, பார்ப்போம். இது முடிஞ்சோன்னு ஒரு கதை தோணுச்சுன்னா கண்டிப்பாக 3.0 எடுத்துருவோம். ஓகே சார், கேள்விகள் முடிஞ்சது. ஆனால் வந்து இன்னொரு செலிபிரிட்டி வந்து இப்போ தான் வீடியோ அமைச்சிருக்கார், இப்போ தான் நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் ஏற்றினோம். கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பார்த்தோம். கன்னடத்துலேருந்து இன்னொரு பெரிய நடிகர் உபேந்திரா அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். 2.0 ஒரு பெரிய படம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் இந்தியாவில். சங்கர் சார், ரஜினி சார், ஏஆர் ரஹ்மான் சார், அக்ஷய் குமார் சார், அமி ஜாக்சன், இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கே எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கோம் சார். இந்த படம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பெரிய படம் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கன்னடா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கன்னடாலே படம் எடுக்கணும், நீங்கள் வர்றதுக்காக எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். சார், சங்கர் சார், ரஜினி சார், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னுட்டு ஒரு 4 டேஸ் 5 டேஸ்ன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி சார். நீங்கள் எல்லாம் எங்களோட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு படமும் ஒரு 1000 ஆன்சர்ஸ் இருக்குது எங்களுக்கு க்வெஸ்சன்ஸுக்கு. உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறதே பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆயிருக்கு எனக்கு. பட் ஸ்டில் ஒரு ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன். ரஜினி சார் அவருடைய சங்கர் சாருக்கு
சார், நானும் ஒரு டைரக்டரு, ஒரு ஹீரோ. என்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஹீரோக்கு சங்கர் சார் மாதிரி ஒரு டைரக்டர், ரஜினி சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ சார். சார், இவ்வளோ அப்பாவியாக ஒரு கேள்வியை நான் ரொம்ப வருஷத்தில் பார்த்தே இல்லை. பயங்கர பாசத்தோடு கேட்டிருக்கார். ஒரு டைரக்டராக நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். நான் ரஜினி சார் பேசும்போது நான் கேட்குறேன், ஒரு டைரக்டராக உபேந்திராவுக்கு ஏதாவது சொல்லணும்னா? சார், முகம் என்ன? அவர் சிரிப்பு என் கண்ணிலே நிற்குது சார். நல்ல பதிலாக சொல்லுங்கள். நான் என்ன அவருக்கு டிப்ஸ் கொடுக்கறது? அவரும் ஒரு சிறந்த டைரக்டர், ஒரு சிறந்த ஆக்டர். அவருடைய உபேந்திரா படம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவருடைய ஏன்ற படம் வந்து ரொம்ப எனக்கு மிகவும் பிடிச்ச படம், இன்ஸ்பைரிங்கான படம். எனக்கு கேட்டால் இன்புட்ஸ்லாம் நான் வந்து ஐ மீன் சீன்ஸ்லாம் சொல்லலை, அந்த ஐடியா, அந்த ஏன்ற படம் ஆரம்பித்தா பரபரபரன்னு இருக்கும், கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் சீனு. ஸோ என்னுடைய படங்களுடைய டிஸ்கஷனில் கூட அதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஏ படம் மாதிரி இந்த படம் பரபரப்பாக இருக்கணும், ஓப்பனிங் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படி இருக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து அவருக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவர் கேட்டிருக்கிறதுனால, அவர் ஆக்டராக மட்டும் இல்லை, டைரக்டராக மட்டும் இல்லை, எல்லா ப்ரொடியூசருக்கும் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து, உங்களுடைய சொந்த கன்வீனியன்ஸ்க்காக படம் பண்ணாதீங்க. ஐ மீன், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ப்ரொடியூசர், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைரக்டர், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஸ்கிரிப்ட், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டெக்னீஷியன்ஸ்னு ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு நல்ல சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து, அதுக்கு சரியான ப்ரொடியூசர், அதுக்கு சரியான டைரக்டர், அதுக்கு சரியான ஆக்டர், அதுக்கு சரியான டெக்னீஷியன்ஸ்னு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அநேகமாக எல்லா படமும் ஜெயிக்கும். இது எனக்கும் தான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லா கேள்விகளும் முடிஞ்சது. ஸோ இந்த என்டையர் பயணம் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்லேயே நீங்கள் எடுத்த எல்லா படத்துலேயும் இது ஒரு சேலஞ்சிங்கான படம். ஸோ இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த இந்தியன் மீடியா ப்ளீஸ். இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் என்டர்டெய்னராக இருக்கும். இது ஒரு சினிமாங்கிறதையும் தாண்டி 3D 4D சவுண்ட் அப்படின்னு ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் இல்லைன்னா இந்த படமே இல்லை. ஏன்னா ஒரு இந்திய சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு யாராலையும் வந்து செலவு பண்ணவே முடியாது. சினிமா மேலே உள்ள பேஷனால் மட்டும்தான் அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சுபாஷ் சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து ரஜினி சார் தான். அவர் எது பண்ணாலும் அட்ராக்டிவாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, மாஸாக இருக்குது. இவ்வளோ வருஷங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கி கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ அவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. டெல்லியில் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறோம். 40 நாள் ஷூட்டிங்கு, விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்ஸு, ஆக்ஷன் டைரக்டர்ஸு, டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆக்டர்ஸு, அக்ஷய்குமார், ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, வெல்டர்ஸ், நார்த் செட்டு, கார்பென்டர்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் குழுமி ஒரு 6 மாதம் பிளான் பண்ணி அந்த ஷூட்டிங்கை வந்து நடத்துறதுக்கு ரெடியானப்போ அவங்களுடைய உடல்நிலை சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் ஆகிருக்கு, இதை திருப்பி இவ்வளோ பேரையும் அசம்பிள் பண்ண முடியாதுன்னு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட டெல்லிக்கு வந்து நடித்து கொடுத்தாங்க. அதுவும் 47 டிகிரி வெயில், எல்லோரும் சொன்ன மாதிரி 12 கிலோ வெயிட்டு சூட்டு, அதை போட்டுட்டு கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் சில்வா சொன்ன மாதிரி ஒரு ஷூட்டிங் அன்னைக்கு அவருக்கு அடிபட்டது எனக்கு தெரியாது. நான் ஷார்ட் ரெடி பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் காதில் வந்து சொல்கிறாங்க சாருக்கு அடிபட்டுருச்சு, சாருக்கு அடிபட்டுருச்சுன்னு. அவர் கேட்டாலாம் ஒன்றும் இல்லை, ஷார்ட்டுக்கு போகலாம், ஷார்ட்டுக்கு போகலான்றாரு.
அப்புறம் உட்கார வச்சு அந்த பேண்ட்டை கொஞ்சம் இது பண்ணி முட்டியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு கிழிஞ்சிருக்கு அப்படியே முட்டியில். அதோடு இல்லை நான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின், இல்லை இல்லை நான் ஷார்ட்டை முடிச்சுட்டு போகிறேன், சீனை முடிச்சுட்டு போகிறேன், வரும் வலுக்க டைமாக அவரை கெஞ்சி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரியான டெடிக்கேஷனால தான் அவர் இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் அக்ஷய்குமார் சார் இந்த படத்தில் கஷ்டப்பட்ட மாதிரி எந்த படத்துலையுமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். இத்தனை வருஷம் போடாத மேக்கப்பை ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த படத்தில் போட்டிருக்காரு. 4 மணி நேரம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப், தலையில் விக்கு, கண்ணில் லென்ஸு, வாயில் ராட்சச பல், திக்கான ட்ரெஸ்ஸு, இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணோம். அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ ரஹமானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா, அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார் இந்த படத்தை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல் பிக்சருக்கு மியூசிக் போட்டுட்டார். இப்போ விஎஃப்எக்ஸ் ஷாட் வர வர அதனுடைய தன்மையை பார்த்துட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் திருப்பி மியூசிக் போட்டார். அது மாதிரி டிராஃப்ட்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட்டும் இத்தனை டிராஃப்ட் மியூசிக் போட்டுக்கிட்டுருக்காரு, இன்னும் போட்டுக்கிட்டுருக்காரு. அவர் அந்த படத்துக்காக வாசித்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஒரு ஒவ்வொரு பாட்டு மாதிரியே இருக்குது, ஒரு 2-3 சாங் மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அதை கூட்டி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக என் கூட சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் நாயா பேயா உழைச்சது வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டர் பப்பு. இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு அவனுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஷரத், பிரசாந்த், நீலேஷ், கார்த்திக், கோவர்த்தன், சில அசிஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து இந்த 4 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ். ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செட்டு மட்டும் பிரமாதமாக போடுறதில்ல, நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவருடைய பங்கு பெருசு. ஒவ்வொரு கேரக்டரை டிசைன் பண்ணுறது, ஐ மீன் கான்செப்ட் ஆர்ட்லேருந்து ஒவ்வொரு பொருளை டிசைன் பண்ணுறதுலேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் படம் ஷூட்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸில் வந்து அவருடைய பங்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் சிஜியில் கூட அவ்வளோ கான்செப்ட் ஆர்ட், அவ்வளோ டிசைன்ஸு, செட்டு டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா கதை எழுத ஆரம்பித்ததுலேருந்து படம் காப்பி ரெடியாக போகிற முத நாள் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக 24 hours எஃபர்ட் போட்டுட்ருக்காரு. ஆண்டனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 படம் எடிட் பண்ணிட்டார் இந்த படத்தில். எப்படின்னு சொல்கிறேன்னா, ப்ரீ விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன அனிமேஷன் ஃபிலிம் மாதிரி எடுப்போம். ஸோ அப்படி ஒரு படத்தை ஒரு தடவை எடிட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஷூட் பண்ண படத்தை ஒரு தடவை எடிட் பண்ணிட்டாரு. அப்புறம் சிஜிலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை. ஸோ 3 தடவை அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அசாதாரணமானது. ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா, எழுத்தாளர் ஜெயமோகன், எமி ஜாக்சன், கருணாமூர்த்தி, இன்னும் நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப டைம் ஆகும். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நான் அவங்கள பற்றிலாம் நான் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நபர்களுக்கும் வந்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீடியா கிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் ஆடியன்ஸுக்கு வந்து தேவைப்படுது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க இந்த படத்தை. நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும்னு நம்ம அந்த உலகத்துக்கு காட்ட முடியும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். நன்றி. Please subscribe. Please do subscribe. Please subscribe. Please subscribe. Please subscribe to our YouTube channel.